பயணம் இது. நாட்டரசுக்கான தட்டுப்பாடு சந்தையில் காணப்படுகிறது. எனினும் போதுமான அளவு நாட்டரசு உற்பத்தி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சிறுபோகத்தை எடுத்துக்கொண்டாலும் தேவையான அரிசி இருக்க வேண்டும். எனினும் சந்தைக்கு அது கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் இந்தியாவிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்கின்றோம். அதற்காக இரண்டு அமைச்சர்கள் ஒன்றிணைந்த அமைச்சர்கள் பத்திரம் அடுத்த அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். நாங்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளையும் நுகர்வோரின் பிரச்சனைகளையும் தீர்த்து இடைத்தரகர்களின் கொள்ளை லாபம் ஈட்டுவதற்கு இடமளிக்க மாட்டோம். பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் இதனை கட்டுப்படுத்துகிறார்கள். அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் எவ்வித பிரச்சனையும் இல்லை. சந்தையில் தட்டுப்பாடு காணப்பட்டால் உற்பத்தி கிடைக்க பெற்றிருந்தால் அவர்களிடமே இந்த நெல் இருக்க வேண்டும். வேறு இடங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எதிர்காலத்தில் தட்டுப்பாடுகின்ற அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி சந்தையில் இருக்கும். முதற்கட்டமாக 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது. நெற் சந்தைப்படுத்தல்கள் சபையுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம். நெற்கொள்ளவனவு செய்து அவற்றை களஞ்சியப்படுத்துவது செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளோம். நெற்சந்தைப்படுத்தல் சபைக்கான போதிய களஞ்சிய வசதி தற்போது இல்லை. அதனை தயார்படுத்திக் கொள்ளுமாறு நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம். நெற்சந்தைப்படுத்தல் சபை என பேரளவில் இருந்தாலும் போதுமான நெல்லை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தவில்லை. களஞ்சியப்படுத்த இருந்தால் தேவையான சந்தர்ப்பத்தில் அவற்றை வழங்க முடியும். அவற்றை வழங்கும் போது சிறிய மற்றும் மத்திய தர ஆலை உரிமையாளர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும்.